شماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. الله سبحانه وتعالى சொல்கிறான் سورة الحاقாவிலே யாருடைய செயலேடுகள் அவருடைய இடதுகரத்திலே கொடுக்கப்பட்டு விட்டனவோ அவர் கத்துவார் கதறுவார் எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை கொடுத்தீர்கள் என்பதாக கதறுவார். யாலை தனியில மூத்தகி யாலை தக காணத்தில் காவியா இப்படி ஒரு நாள் நடக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த ஒரு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கதறுவார். மாகனா அண்ணி மாலியா என்னுடைய செல்வங்கள் எனக்கு பலனளிக்கவில்லையே ஹல காண்ணி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்பதாக கதறுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். அன்பிற்குரியவர்களே, மலக்குகள் என்பவர்கள் மிகப்பெரிய படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய படைப்பாக வானவர்களை மலக்குகளை படைத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், பல முறை நாம் சென்ற உரையிலும் கூறியிருக்கிறோம், இந்த பூமியை விட ஒரு நட்சத்திரம் எவ்வளவு மிகப்பெரியது என்பதாக. அந்த ஒரு நட்சத்திரத்தை தன்னுடைய கையிலே எடுத்து எரியக்கூடிய அளவுக்கு ஒரு வானவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வானவருடைய உருவம் அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதாக. அல்லாஹ் அக்பர், யோசித்து பாருங்கள். அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட சங்கலிகளை எடுத்து வாருங்கள் என்பதாக. நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட சங்கலிகளை எடுத்து வாருங்கள் என்பதாக. அதுபோன்று நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட கை கழுத்து விலங்குகளை எடுத்து வாருங்கள் என்பதாக. கை கழுத்து விலங்குகள் கொண்டு வரப்படும், அவர்களுடைய கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டு பின்பக்கமாக விலங்கிடப்படும், பின்பு அந்த விலங்கிலிருந்து சங்கலிகளை கொண்டு அவருடைய கழுத்து கால்களை இணைக்கப்படும். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான், 70 முழம் நீளமான சங்கலிகளை நரகத்திலிருந்து மலக்குகள் எடுத்து வருவார்கள். மலக்குகள் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த சங்கலிகள் இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கலிகளை எடுத்து வந்து மலக்குகள் என்ன செய்வார்கள்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துல் ஹாக்காவுடைய இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள், அந்த சங்கலியினுடைய ஒரு முனையை அவனுடைய வாயின் வழியாக நுழைத்து மற்றொரு முனையை அவனுடைய வாயின் வழியாக நுழைத்து பின்பக்கமாக அந்த சங்கலியை வெளியே எடுத்து அந்த சங்கலியின் மூலமாக முற்றிலும் அவனது உடலை சுற்றி கட்டி விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறது பாருங்கள். நரகத்திலே அவர்கள் தள்ளுவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய கேவலம் அங்கே ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் சொல்வான், குதூஹு அவனை பிடியுங்கள், ஃபஹுல்லுஹு அவனுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லுஹு அவனை நரகத்திலே தள்ளுவதற்கு தயாராகி விடுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸரஹுஹா 70 ذِرَاعًا فَسْلُكُوهُ 70 முழம் நீளமான சங்கலிகளை அவனுடைய உடலுக்குள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த நிலையில்தான் ஒரு நரகவாதி நரகத்திற்கு செல்லுவதற்கு முன்பு அதற்கு செல்வதற்காக ஆயத்தமாக இருப்பான். இந்த நேரத்திலே அவனுடைய இடது கையிலே அவனுடைய ஏடுகள் கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுடைய அந்த குற்றத்திற்கு ஏற்ப அவர்களை நரகத்திலே தள்ளுவதனுடைய கேவலத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பான். சிலர்கள் நரகம் அந்த மைதானத்தில் இந்த நிலையில இருக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்துர் ரஹ்மானிலே, ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம், மலக்குமார்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் கொடூர காஃபிர்களை, அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களை, அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களை, பாவங்கள் செய்வதிலே அத்துமீறியவர்களை, அழிச்சாட்டியும் செய்தவர்களை, அவர்களுடைய உச்ச தலையையும் அவர்களுடைய உள்ளங்கால்களையும் நரகத்தினுடைய ஆழத்திற்கு வீசி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். எத்துணை லட்சக்கணக்கான மக்களை இப்படி வீசுகிறார்களோ. இன்னொரு பக்கம் நம் மலக்குமார்களுடைய ஒரு பெரும் கூட்டம், யௌமயுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ هذه النار التي كنتم بها تكذبون اسلوها فاصبروا او لا تصبروا سواء عليكم انما تجزون ما كنتم تعملون. ஒரு காஃபிர்களுடைய பாவிகளுடைய ஒரு பெரிய கூட்டத்தை மலக்குகள் அடித்து விரட்டி சென்று கொண்டு விரட்டி அடைத்து செல்வார்கள் நரகத்திலே தள்ளுவதற்காக. நரகத்திலே தள்ளுவதற்கு அந்த மக்களை அடித்து விரட்டி தள்ளுவார்கள். எப்படி இந்த உலகத்திலே காவலாளிகள் கலகம் செய்பவர்களின் ஜெயிலிலே அடைப்பதற்காக வேண்டி அடித்து தள்ளி அவர்களை ஜெயிலிலே போட்டு பூட்டுகின்றார்களோ, இதே ஒரு வார்த்தையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான். நரகவாதிகள் நரகத்திலே தள்ளப்படுவதற்குண்டான காட்சியை பற்றி விவரிக்கும் போது, யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, ஜஹன்னமுடைய நெருப்பிற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள்.
ஜஹன்னமுடைய நெருப்புக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். மலக்குகள் சொல்வார்கள், இந்த நரக நெருப்பைத்தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு அதை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டது. மலக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், நல்லோர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட புத்தகங்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டன, ஆனால் நீங்கள் அவை அனைத்தையும் பொய்ப்பித்தீர்கள். பாருங்கள், இதே நெருப்பு தான், இந்த நெருப்பைத்தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தீர்கள். மலக்குகள் சொல்வார்கள், அஃபஸிஹருன் ஹாதா, இது என்ன மேஜிக்கால் செய்யப்பட்ட நெருப்பா, இது என்ன சூனியமா, பாருங்கள் இஸ்லௌஹா, இப்ப உள்ளே நுழைந்து பாருங்கள், இது உங்களை எரிக்கிறதா இல்லையா என்று. உள்ளே சென்றதற்கு பிறகு நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லது பொறுமை இழந்து கத்துங்கள், கதறுங்கள், சவாவுன் அழைக்கும், ரெண்டுமே உங்களுக்கு சமமானதுதான். இன்னமா சுஜிதௌனமா குந்தும் தாமலுன், உங்களுக்கு ஏன் இந்த தண்டனை, நீங்கள் செய்ததற்கு பகரமாகத்தான். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு பக்கம் மலக்குகள் பெரும் கூட்டத்தை இழுத்துக்கொண்டு நரகத்திலே தள்ளுவதற்காக செல்லும் பொழுது அங்கே நிறுத்தி வைத்து கேட்பார்கள், அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா, அலம் யாத்திக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வரவில்லையா. அந்த பாவிகள் சொல்வார்கள், பலா, ஏன் வரவில்லை, வந்தார்கள், வலாக்கின் கஸ்தபுனா வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையும் இறக்கவில்லை, அல்லாஹ் வேதங்களையோ மார்க்கத்தையோ இறக்கவில்லை என்று நாங்கள் பொய்ப்பித்தோம் என்று சொல்வார்கள். இப்படி கேவலப்படுத்தப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இவர்கள் நரகத்திலே தள்ளப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய உடலை விஹாரமாக ஆக்கி வைத்து விடுவான், இவர்களுடைய முகம் விஹாரமாக ஆக்கப்பட்டு விடும், இவர்களுடைய முழு அமைப்புமே விஹாரமாக ஆக்கப்பட்டு விடும். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நரகம் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு பெரியதாக படைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து, அவர்களுக்கு பின்பிலிருந்து மறுமை நாள் வரை, இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் நாள் வரை எத்துணை பாவிகள் வருகிறார்களோ, எத்துணை குற்றவாளிகள் இறை மறுப்பாளர்கள் வருகிறார்களோ, எல்லோருக்கும் தங்குமிடமாக அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதாக. சாதாரணமானதல்ல நரகம் என்பது. இவ்வளவு ஒரு மனிதனை உதாரணத்திற்கு நாம் சொல்லி அந்த ஹதீஸை முற்படுத்தி சொல்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குவதற்காக சொன்னார்கள், ஒரு நரகவாதியினுடைய, நரகத்திலே தள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல்லை நீங்கள் கற்பனையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உஹது மலையை பார்த்து கொள்ளுங்கள், 5 மைல் அதனுடைய நீளம், 1 மைல் அதனுடைய உயரம், இந்த அளவிற்கு பெரியதாக அவனுடைய ஒரு பல் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய முழு உடம்பு எவ்வளவு விகாரமாக மாறியிருக்கும் என்பதாக. இப்படி நரகத்திலே தள்ளப்படக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உடலும் மாற்றப்பட்டு அந்த நரகத்திலே போடப்பட்டதற்கு பிறகு, உலக ஆரம்பித்த நாளிலிருந்து உலக இறுதி நாள் வரை வந்த பாவிகள் எல்லோரையும் அந்த நரகத்திலே இவ்வளவு பெரிய விகார உருவமாக மாற்றப்பட்டு நரகத்திலே தள்ளப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த நரகம் நிரம்பி இருக்காது. அல்லாஹ் அக்பர். அப்ப பார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரியது என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், சூரத்துல் காஃபுனுடைய 30வது வசனத்திலே, வயௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலத்தி வ தகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹு தஆலா நரகத்துடைய அந்த விசாலத்தை, அந்த பெரியதை நமக்கு விளங்க வைப்பதற்காக சொல்லுகின்றான். நரகத்திடத்திலே நாம் கேட்போம், உனக்கு வயிறு நிரம்பி விட்டதா என்று. அல்லாஹு அக்பர். யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலத்தி, நரகவாதிகள் எல்லாம் முழுமையாக நரகத்திலே தள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அந்த நரகம் சொல்லும், கப் யா ரப்பி ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் யாராவது பாக்கி இருக்கின்றார்களா, இன்னும் யாராவது மிச்சம் இருக்கிறார்களா என்பதாக. அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலாசி, இன்னும் உனக்கு வயிறு நிரம்பவில்லையா, இன்னும் உனக்கு போதாதா என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும்போது அந்த நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத், யல்லா இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்பதாக. ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்திலே வைத்து அழுத்துவான். அப்போது அந்த நரகம் சொல்லும், கத் கத், யல்லா போதும் போதும் என்பதாக. அல்லாஹு அக்பர். அப்ப அந்த நரகம் அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விவரமாக எடுத்துச் சொல்கின்றார்கள், அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு அதிகமானது என்பதை நமக்கு விளக்கும் முறையாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுடனே ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென பயங்கரமான ஒரு சப்தத்தை கேட்கின்றார்கள். எப்படி இடி இடித்தால் ஒரு பெரிய சப்தத்தை நாம் கேட்போமோ, அதுபோன்று ஒரு பெரிய சப்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உணர்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், தத்ரூன மஹாதா, இந்த சத்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
அப்பொழுது தோழர்கள் கூறினார்கள், அல்லாஹ்